ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தரமான கண்டென்ட் தான் கைஸ். அது மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட்ல ஒரு நல்ல வீடியோ ஓடிட்டு இருக்கோம், அதையும் பார்த்து அப்படி என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்டேட் தான் வரப்போற அப்டேட். என்னெல்லாம் ஈவெண்ட்ல வரப்போகுது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய கன்ஸ்கின், அதுக்கப்புறம் எலெக்ட் பாஸ்ல வரப்போகுது கைஸ். எலெக்ட் பாஸ் வருமானு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம இருக்க, பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க, லைக்கை தட்டி விட்டு பாருங்க, அப்பதான் நம்ம வீடியோ ஒரு பாப்புலர் ஆகும். ஏதோ ஒன்று ஓகே, வாய் ரொம்பவே வளரும் நினைக்கிற கொஞ்சம் வித்தியாசமா பேசணும் நினைக்கிறேன். அதனால ஒன்றும் நினைச்சிருக்காங்க, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலா கொலகலாம் பேசாம கொஞ்சம் அப்படி டேரக்டா வீடியோ போகலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னியாக கமெண்ட் கொடுக்கலாம் நினச்சி தான் கொஞ்சம் காமெடியாக பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதனால என்ன யாரும் ஹேட்டர்ஸ் யாரும் வராங்க, யாரும் தப்பாக நினச்சி எதுவும் கமெண்ட் பண்ணிடாங்க. அதனால கமெண்ட்ரி நல்லா இருந்தால் ஓபி வாழா போட்டு விடுங்க கைஸ். ஓபி வாழா போட்டு விடுங்க, கமெண்ட்ரி நல்லா இருந்தால் நம்ம அடிக்கிற ஹெட்செட்லாம் கிடையாது, நம்ம கமெண்ட்ரி நல்லா இருந்தால் ஒரு ஓபி வாழா போட்டு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாப் அப் ஈவெண்ட் தான். டாப் அப் ஈவெண்ட் என்னடா அது அப்படின்னு கேட்குறீங்களா? டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து ஒரு வேற லெவல் எமௌண்ட் வந்து தரப்போகிறாங்க. இது வந்து மற்ற சர்வருக்கு வந்து எந்த சர்வர் நேற்று வந்து பேசிக் சர்வர் பார்த்து நினைக்கிறேன். பேசிக் சர்வர் வந்து 500 டைமண்ட்க்கு டாப் அப் பண்ணால் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சர்வருக்கு பார்த்திங்கன்னா வேற ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்துருக்கு. அது வந்து ஏதோ குளோபல் ஸ்கிரீன் அது வந்து என்னன்னு தெரியல, அதனால் பார்த்துக்கங்க. அது வந்து இதுக்கு அடுத்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது இல்லாமல் இருக்குது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது வந்து கேஓ தான். கேஓட நம்ம ஈவெண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து வாய்ப்புகள் கம்மியாக நினைக்கிறேன். நான் பிரேசில் சர்வருக்கு வந்து வந்துட்டு அதே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க கைஸ். ஏன் கைஸ் என்ன யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், யோசிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக்கை தட்டி விட்டு அப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பாருங்க கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த அப்டேட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பராங்க ஸ்கின்னு பேட் ஸ்கின் தான். அது என்னடா அப்படி புதுசாக வந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, ஆனால் அது என்னது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஸ்டார்டிங்கில் நானே அப்படி தான் நினச்சிருந்தேன், என்ன ஸ்கின்னாக இருக்கும், புதுசாக ஏதாவது கொண்டு வர போகிறானா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது பராங்க ஸ்கின் பேட் ஸ்கின், இதை அப்புறம் நீ கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு அது என்ன கிளிச் பேயில் தான் இதே நான் பார்த்தேன். அதே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சாரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருங்க. என்ன ஸ்கின்னு கேட்டிங்கன்னா, வயலிங்கு பேட் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கின் தான் கேஸ். அந்த ஸ்கின் வந்து அடுத்த பராங்குக்கு பேட்டுக்கு வரப்போகுது, அது வந்து வேறு லெவலில் இருக்கும் நினைக்க. முன்னாடி அந்த பேட்டுக்கு வந்து ஒரு ரியல் பேட் மாதிரி ஒரு ஸ்கின் வந்து, அதான் ஒரு நல்ல இதுதான். டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுத்து தான் ஒரு டைமண்ட் டாப் அப் பண்ணுற மாதிரி. ஆனால் இது எப்படி தரப்போறேன் நம்மளுக்கு தெரியல, ஆனால் பிரேசில் சர்வரில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அதையும் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள், பிடிச்சிருந்தா யோசிக்க யோசிக்காங்க, ஸ்கீழே பாருங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் ரெட் கலரில், ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப்னு ஒரு தட்டு தட்டி விட்டு பெல்லைக்கனே பட்டுன்னு ஒரு தட்டு தட்டி விடுங்க. சேவை பண்ணிட்டு வாங்க நம்ம அடுத்த அப்டேட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபுட்பால் ஜெர்சி வந்து மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் போது அது எப்படி வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? யாருக்கும் ஃப்ரீயெல்லாம் தர மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில், ஆனால் மறுபடியும் வரப்போகுது ஈவெண்ட்டில், அது வந்து எப்படி அப்படின்னுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். ஏன்டா லைக் லைக்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேங்க, அப்போ தான் வீடியோ பாப்புலர் ஆகும். அதனால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் ஆட் பண்ணியிருப்பேன், அது அந்த ஃபுட்பால் ஜெர்சி பார்த்துல தெரிஞ்சுக்கோம். எனக்கு கொஞ்ச நாள் அந்த ஃபுட்பால் ஜெர்சி மறுபடியும் நம்மளுக்கு ஈவெண்ட்டில் இதிலையாக கொடுத்துருவாங்க, அதனால் கவலைப்படாங்க. இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஃபுட்பால் ஜெர்சி ட்ரை பண்ணால் அது வந்து 300 டைமண்ட் ட்ரை பண்ணியே ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் தான் எடுக்க முடிஞ்ச, என்னால் இந்த இடம் வேணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனால் கண்டிப்பாக வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா பிரேசில் சர்வருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வருக்கு தான் வரும், ஏன்னா நிறையா சர்வர் நான் பிரேசில் சர்வர் பார்த்த அளவுக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா ஈவெண்ட் வந்துருக்கு, ரிவெஞ்ச் ஆயிருக்கு. அதனால் மறுபடியும் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த ஜெர்சி வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒர்த்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அவ்வளோ ஒர்த்து கிடையாது. நானும் ஃபஸ்ட்டு ஒர்த்தாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது விட்டதுக்கு பிறகு அதுக்கு அவ்வளோ மவுஸ் இல்லை. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க, பிடிக்காட்டி வேண்டாம், ரொம்பலாம் செலவு பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டபுள் பேரல் ஸ்கின் தான் மறுபடியும் வரப்போகுது. மறுபடியும் இல்லை, புதுசாக ஒரு டபுள் பேரல் ஸ்கின் தான் வரப்போகுது. அது என்ன டபுள் பேரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பாருங்க, நான் ஸ்க்ரீனில் அதையும் ஆட் பண்ணுறேன். அது வந்து வேறு லெவலில் ஒரு பவர் தான் நினைக்கிறேன், பவராக நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணி பாருங்கள், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறைய ஈவெண்ட் நிறைய அப்டேட் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்ச முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கினேன், அதை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த டபுள் பேரல் இதான், அந்த டபுள் பேரல் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு அந்த லெவல் அப்டேட் பண்ண தெரியுமா, அந்த டபுள் பேரல் மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த டபுள் பேரல் கிடையாது, இது வந்து லெவலில் அப்டேட் பண்ணாண்டா, இது வந்து நார்மல் டபுள் பேரல் தான். அதோட பவர் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். பவர் வந்து சிங்கிள் டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு, ரீலோட் ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து மைனஸ் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு எனக்கும் தெரியலை, ஆனால் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கி மஜா பண்ணுங்கள். ஏன்னா டேமேஜ் சிங்கிள் இருக்குது, ரீலோட் ஸ்பீடு வேறு லெவலில் இருக்குது, மூவ்மெண்ட்டில் இருக்கும் தெரியாது, குயிக்காக ரீலோட் ஆயிரும், ஆனால் மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
அதனால் இது எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு தெரியல. ஆனால் நல்ல ஒரு டபுள் பேலன்ஸ்க்கு தான். அது மட்டும் இல்லை, இது எப்படி இருக்கும் அந்த கோப்ரா எம்பிஃபார்ட்டி ட்ராகோ ஏகே எம்பிஃபார்ட்டி ட்ராகோ ஏகே அதில் அந்த மாதிரி லெவல் அப்டேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்படி அப்டேட்லாம் பண்ணான்டா, இது வந்து அப்டேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஆனால் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஸ்கின் கொடுக்க போகிறாங்க. அது என்ன கன்ஸ்கின் அப்படின்னு பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, அது என்ன கன்ஸ்கின்ட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெவல் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஸ்கின் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது ட்ராகேக்கே அந்த கோப்ரா எம்பிஃபார்ட்டி அந்த மாதிரி தான் ஒரு கன்ஸ்கின் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நான் என்ன காட்ட முன்னாடி கெஸ்ட் பண்ணி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட டேலண்ட் பற்றி நானும் ஆச்சரியப்பட்டு ஒரு லைக்கை போட்டு விட்றேன். என்ன அப்படி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஆனால் நான் கண்டுபிடிச்சேன், அது என்னென்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். பின்னாடி பார்த்தோம் என்னையா இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்க. அது யாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இது என்னென்னு தெரியாதவங்களாம் கேட்டுருங்க. இது வந்து M1014 தான். M1014 வந்து வேறு லெவலில் பவர் பாருங்க. சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். M10 ரேட் ஆஃப் ஃபயர் தான் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நான் ரேட் ஆஃப் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னு யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். டபுள் பேரலோட புல்லட்டு ஸ்பீடாக போவோம், அந்த அளவுக்கு இருக்கும். கண்ணு வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த M10 வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். அதனால் மறக்காமல் எங்களுக்கு இது வந்து எப்படி லெவல் கொடுறது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ. சைடில் ஏழாவது லெவல் அப்படின்னு போட்டுக்கோ, லெவல் காட்டியிருக்கோம். நான் மறுபடியும் ஒருக்கா ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு லெவல் கூட்டுற மாதிரி ஒன்று காட்டியிருக்கோம், லெவல் ஏழாவது லெவல் அப்படின்னு காட்டியிருக்கோம். அதனால் அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓ இதான் அந்த கண்ணா அப்படின்னு சொல்லி நானும் கண்டுபிடிச்சேன். அதனால் வீடியோ பிடிச்சிருக்கோம். நீங்கள் பிடிச்சதான் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, அப்பவே இருந்து லைக் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காரணம் தான் லைக்காக வர மாட்டேங்குது, வியூஸும் போக மாட்டேங்குது. அதனால் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் நம்ம சேனலுக்கு. சேனலுக்கு புதுசாக நம்ம உண்மையில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக போட்டுருப்பேன். கேம் ப்ளே அவ்வளோ வராது நம்மளுக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் கேம் ப்ளே கண்டென்ட் வந்து அவ்வளோ இருக்காது. ஆனால் நல்ல நல்ல அப்டேட்டு நல்ல ஈவெண்ட் பற்றி போட்டுகிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் தெரியும் வேறு லெவலில் அடுத்த ஒன்று பார்க்க போகிறீங்க வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, அதை போய் பார்த்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, என்னடா அது எலெக்ட் பர்சனாக தமிழில் வச்சிருந்து அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வச்சுருந்தேன், அதான் ஒரு ட்விஸ்ட்டாக வச்சிருந்தேன். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எலெக்ட் பஸ் தான், எலெக்ட் பஸ் வந்து வரப்போதா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னு கேட்டிங்க, மற்ற சர்வர்லாம் அப்போவே கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்ம சர்வருக்கு கொடுக்கணும்னு இருந்தாலே இந்த சீசன் எலெக்ட் பஸ் சீசன் முடிகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்திருக்கணும், அது இன்னும் வரல. அதனால் இந்த சீசன் வரது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்த சீசன் வேணால் நம்மளுக்கு கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மற்ற சர்வருக்குலாம் கொடுத்துருக்கான், இந்த தடவை நம்மளுக்கு கொடுக்கல. எப்படி மற்ற சர்வர் கொடுத்துருக்கோம் நல்ல வீடியோ சந்திப்போம். பை பை, சி யூ, டேக் கேர், டாடா. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.